ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நீ வித்தா இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பேஜ் நம்ப தேர்ட்டி நைன் குவான்ட்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் ஸோ அந்த லெசன் யூனிட் டூ லெசன்ல இருக்கிற போர் ஆட்டம் மாடல் தான் பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலி பார்ட் டூ இந்த வீடியோட பார்ட் டூ ஓகேவா ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் என்னென்னு பார்த்தோம் முதல் முதல்ல அந்த ஆட்டம் மாடல் அதெல்லாமே ஜே ஜே தாம்சன் கொடுத்தாரு அடுத்தது வந்து ரூதட் ஃபோர் ஒரு மாடல் கொடுத்துருக்காரு கரெக்டாக அதுக்கப்புறம் பிளாங்கோ ஐன்ஸ்டினோ என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷனோட எனர்ஜியாக நம்மளால் குவான்டிசைஸ் பண்ண முடியும் குவான்டிசைஸ்னான்னு என்னால் ஒரு அள அளவிட பட முடியும் லைக் என்னால் வந்து ஒரு நம்பரில் சொல்ல முடியும் எனர்ஜி வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு நம்பரில் சொல்ல முடியும் என்ன யூனிட்லனா ஹெச் நியூ அப்படிங்கிற யூனிட்டில் இந்த நியூ அப்படிங்கிறது ஃப்ரீக்குவென்சி அது மட்டும் ஹெச் அப்படிங்கிறது பிளாங் கான்ஸ்டன்ட் ஸோ இந்த இவர் இவர் வந்து இந்த போர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த ஐடியா வச்சிட்டார் பிளாங் குவான்டம் ஹைப்போதைசிஸ் எக்ஸ்டெண்டிங் பிளான் குவாண்டம் ஹைப்போத்தைசிஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இதுக்காக டு த எனர்ஜி ஆஃப் ஆட்டம் லெவலுக்கு அவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணார் நீர் போர் வந்து ஒரு நியூ அட்டாமிக் மாடலை வந்து ப்ரப்போஸ் பண்ணார் எதுக்குன்னா ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு ப்ரப்போஸ் பண்ணார் ஸோ இந்த மா இந்த மாடல் வந்து எது எதுல பேஸ் பண்ணி இருந்ததுன்னா எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானில் உள்ள எனர்ஜியை வந்து எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் ஒரு ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரானோட எனர்ஜியை வந்து நம்மளால் அளவிட முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொன்னார் அதுக்கப்புறம் எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி வந்து ரிவால்வ் ஆகுது ஒரு சர்டனான பர்டிகுலர் சர்க்குலர் ஆர்பிட்டில் போயிட்டு போயிட்டு இருக்காதது நம்ம ஸ்டேஷ்னரி ஆர்பிட் அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னார் இது செகண்ட் பாயிண்ட் அடுத்தது அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஆர்பிட்டில் மட்டும்தான் போக முடியும் லைக் இங்கே இங்கே தான் நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் மட்டும்தான் போக முடியும் இன் விச் த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் தன் எலக்ட்ரான் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஒன் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஹெச் பை டூ பை ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா என்னென்னா டெண்டன்சி ஆஃப் அ பாடி டு கண்டினியூ ரொட்டேஷன் ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து அந்த ரொட்டேஷன்லேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு டெண்டன்சி தான் நம்ம ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எலக்ட்ரானால் அந்த ஆர்பிட்ஸில் வந்து சுற்ற முடியும் இன்விச் ஆங்குலர் மொமெண்டம்னா என்னது அதால் அந்த சுத்த முடிகிற அந்த எலக்ட்ரான் வந்து அதோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஹெச் பை டூ பை இன்டகிரல்னால் எனக்கு என்ன ஓகே அப்போ ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது எம்விஆர் ஈக்குவல் டு என்ஹெச் பை டூ பை அப்படின்னு சொல்லலாம் என்னோடய வேல்யூ இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நம்பர்ஸில் தான் வரும் ஸோ அதனால் ஒன் டூ த்ரீ இன்டெகரலால் இன்டீஜியர் வேறு இன்டெக்ரல் வேறு இன்டெகரல்னால் பியூர்லி ஆன் நம்பர் ஸோ ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறது வரும் ஸோ மூணு பாயிண்ட் சொல்லியிருக்காரு குவான்டிசைஸ் பண்ண முடியும் ஸ்டேஷ்னரி ஆர்பிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஹெச் பை டூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அடுத்தது ஒவ்வொரு தடவையும் இந்த எலக்ட்ரான் வந்து ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டை பற்றி ஆர்பிட்ல சுத் சுத்திச்சு அப்படின்னா இட் டஸ் நாட் லூஸ் இட்ஸ் எனர்ஜி அதாவது அதோட ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் அது சுற்றும் போது அது எந்தவிதமான எனர்ஜியுமே லூஸ் பண்ணாது ஆனால் ஒரு எலக்ட்ரான் வந்து ஹையர் எனர்ஜியிலேருந்து லோவர் எனர்ஜிக்கு வரும்போது தான் ஈ டூல இருந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட் ஈவனுக்கு வரும்போது தான் அந்த எனர்ஜி வந்து எமிட் ஆகும் எமிட்டட் இந்த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன்ஸாக எமிட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது வந்து எப் எப்படி எமிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ மைனஸ் இ அந்த எனர்ஜி இ டூ மைனஸ் இ ஈக்குவல் டு ஹெச் அதாவது அந்த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி இல்லை இங்கே இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹையர் எனர்ஜியாக இருக்கும் இங்கே வரும்போது கம்மியாக இருக்கும்ல இல்ல ஸோ அந்த இ டூ மைனஸ் இ ஒன் அப்படிங்கிறது ஹெச் நியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி மெஷர் பண்ண அப்படின்னா இந்த ஹெச்எக்கியில் வந்துட்டோம்னா இ டூ மைனஸ் இ ஒன் டிவைட் பை ஹெச் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மேலே கொடுத்துருக்க சென்டென்ஸே நான் வேற மாதிரி சொல்லலாம் அதாவது இது முதலே இது அப்புறமாவும் சொல்லலாம் மீன் சூட்டபிள் எனர்ஜி சப்ளை டு த எக்ட்ரானி எலக்ட்ரானுக்கு நான் சூட்டபிள் எனர்ஜி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அப்ப கூட அது வந்து லோவர் எனர்ஜி ஆரோக்கியம் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியும் நான் சொல்லலாம் கரெக்டாக முதல்ல எனக்கு வந்து லோ ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வரும் அப்போ வந்து ரேடியேஷன்ஸ் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நான் இப்போ எனர்ஜி கொடுத்தேன்னா அது லோவர் எனர்ஜிலேருந்து திருப்பி ஹையர் எனர்ஜிக்கு போகும்ல அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த போல்ஸ் பாசிலேட் பாஸ்லேட்ஸ் வந்து நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம் மாதிரி இருக்கிற ஆட்டம்ஸ்க்கு தான் நம்மளால இது பண்ண முடியும் ஹைட்ரஜன் ஆட்டம் மாதிரி இருக்கிறதுனா என்னது அர்த்தம் அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனில் ஒன்று தான் இருக்கும் ஹி ஹெச்இ ப்ளஸ் அப்படின்னா ப்ளஸ்னால் என்னது அது ஒன்றுத்த கொடுத்துருச்சு டோட்டலாக ஹீலியமில் வந்து ரெண்டு இருக்கும் அது ஒன்றைத்த கொடுத்துருச்சுன்னா அதில் வந்து ஒன்று தான் இருக்கும் இப்போ லித்தியம்க்கு வந்து மூணு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அது வந்து டூ ப்ளஸ்னால் ரெண்டு கொடுத்துருச்சுன்னாப்பா அது அதில் வந்து அப்போ ஒரு எலெக்ட்ரான் தான் இருக்கும் ஸோ அப்போ இந்த போல்ஸ் போரோட பாஸ்ட்லேட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு ஆட்டமில் தான் வந்து கரெக்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ரேடியஸ் ஆஃப் த என்த் ஆர்பிட் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆர்பிட் இருக்கும் கரெக்டாக ஸோ அந்த என்த் ஆர்பிட்டை வந்து என்த் ஆர்பிட்டையும் அந்த ரேடியஸையும் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிவால்விங் இந்த என்த் ஆர்பிட் அந்த ஏதோ ஒரு ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்க அந்த எலக்ட்ரானோட எனர்ஜியையும் அவர் வந்து டிரைவ் பண்ணி காட்டிருக்காரு என்ன அப்படின்னா ஆர் என்ஸ் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ நைன் என் ஸ்கொயர் டிவைடட் பை இஸிட் இன் ஆம்ஸ் இசிட் ஆம் ஸ்ட்ராங் ஸோ யோசிச்சு பாருங்களேன் கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆட்டம் அது எந்த அதோட ரேடியஸ் என்ன ரேடியஸ் ஆஃப் தி என் ஆர்பிட்டர் சொல்ல முடியுது அவரால் எனர்ஜி அந்த அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி என்ன பை யூஸிங் அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி அதோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத அவரால் சொல்ல முடியுது வேறு வேறு குவான்டிட்டீஸில் அதாவது ஈவி ஆட்டம் பவர் மைனஸ் ஒன் எலக்ட்ரான் ஓல்ட் பர் ஆட்டம் அதில் சொல்ல முடியும் அவர் கேஜிஎம் ஓல்ட் பர் மைனஸ் ஒன்று இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும் ஸோ இப்படி அவரால் சொல்ல முடியுது இதெல்லாமே நம்ம டுவெல்த்தில் தான் படிப்போம் பட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போர் வந்து இதெல்லாமே சொல்லியிருக்காரு அதாவது ரேடியோஸை கண்டுபிடிக்கிறக்கும் அந்த எனர்ஜியை கண்டுபிடிக்கிறக்கும் இப்போ இவரோட லிமிடேஷன்ஸ்லாம் என்ன ஓகே இவர் இவர் வந்து இவ்வளோ விஷயத்தை சொல்லியிருக்காரு ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் இருக்க அதெல்லாமே ஓகே இது இவரோட லிமிடேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த போர்ஸ் ஆட்டம் மாடல் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிற இந்த ஹைட்ரஜன் எல்ஐ டூ ப்ளஸ் இந்த மாதிரியான ஒரு ஸ்பீஷீஸ்க்கு மட்டும் தான் வந்து ஒர்க் ஆகுது அதே மாதிரி மல்டி மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்கெலாம் அது வந்து இவர் சொல்கிறது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க இட் வாஸ் அன் டு எக்ஸ்ப்ளைன் தி ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கும் போது எனக்கு ஒரு ஆட்டமில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது எனக்கு அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்னால் என்னன்னா அந்த டார்க்கு ப்ரைட் லைன்ஸ் அப்படின்னு அப்படின்னு வர்றது ஓகே அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒன்று லைட்டை அப்சர்வ் பண்ணுறதுனால ஃபார்ம் ஆகும் அல்லது எமிட் பண்ணுறதுனால ஃபார்ம் ஆகும் ஸோ இதை அந்த போர்ஸ் ஆட்டம் மாடலால் ஸ்பிட்டிங் ஆஃப் எலக்ட்ரான் லைன்ஸ் எல மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கும்போது எப் ஏன் எப்படி வந்து அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து ஸ்பிளி ஆகுது அப்படிங்கிறது அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அது வந்து ஜீமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போது அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஸ்ப்ளிட் ஆகிறதுனே அவராது சொல்ல முடியல அதை வந்து ஸ்டார்க் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதுக்கப்புறம் போர் தியரியால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஏன் வந்து அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் மட்டும் இருக்குது ஃபிக்ஸ்ட் ஆர்பிட்டில் மட்டும் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியல இன் விச் த அந்த ஃபிக்ஸ்ட் ஆர்பிட்டோட ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து என்ஹெச் பை டூ பை ஏன் அதோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து என்ஹெச் பை டூ பையாக இருக்குது அப்படிங்கிறதும் சொல்ல முடில ஆனால் அதோட லாஜிக் ஆன்சர் வந்து லூயிஸ் டி ப்ராக்லி அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கார் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க் யூ